நம்ம ஓசூர் தான், ஓசூர் அவுட்டர் மத்தகிரியில் இந்த சைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. என்ன காஸ்ட் ஆச்சு, அதாவது கிச்சன் தனியாக, ரூம் தனியாக, டிவி யூனிட் தனியாக, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. 83,700 ஆயிருக்கு. ஸோ இது உங்கள் கிச்சனுடைய சைஸை பொறுத்தும், உங்கள் வீடோடைய அளவை பொறுத்தும் கண்டிப்பாக மாறும். இதோடைய சென்டரில் ஒரு கிளாஸ் டோரு, நம்ம செட்டாப் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண வசதியாக இருக்குன்ட்டு கிளாஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதோடைய டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14,500. ஹாய், தமிழன் இன்டீரியர்ஸ். இந்த சைட் ஒர்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தோம்னா நம்ம ஓசூர் தான், ஓசூர் அவுட்டர் மத்தகிரியில் இந்த சைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்குங்க, என்ன காஸ்ட் ஆச்சு, அதாவது கிச்சன் தனியாக, ரூம் தனியாக, டிவி யூனிட் தனியாக, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் என்னன்னு நம்ம வீடியோ எண்டில் கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன ப்ரைஸில் பண்ணியிருக்குங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்குங்கன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழன் இன்டீரியர்ஸ் சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ட்ரா இல்லாமல் யூபிவிசிலேயே நம்ம பாக்ஸ் டைப் ட்ரா பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இது டெப்த்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ஸ்டீல் தேவைனாலையும் பண்ணிக்கலாம், அல்லது டேண்டம் பாக்ஸ் தேவைனாலையும் நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு 5 ட்ரா கொடுத்து நம்ம கோல்டு கலர் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பார்ட்டிஷன்ஸ் வேணும்னாலையும் நம்ம பண்ணிக்கலாம், அல்லது பிளைனாக வேணுனாலையும் நம்ம அப்படி அதாவது கட்லரி டைப்பில் பார்ட்டிஷன் வேணுனாலையும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். அது உங்கள் தேவையை பொறுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மேலே போட்டிருக்க கிரானைட் செல்ஃபு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்து கம்மியாக இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி ஒரு பண்ணி கொடுத்துருக்குங்க. இதே நம்ம 2 feet டெப்த் இருக்கும்போது நம்ம எது தேவைனாலையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இந்த மேலே இருக்க செல்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்து கம்மியாக இருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க கட்டை மேலே இருக்கிற கல்லுகளோட ஈக்குவலாக இருந்திருக்கு. ஸோ அது இன்னும் 2 inches வெளியே இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சஸ்ஸு, அதாவது இந்த கட்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி பேச்சஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஒரே நீட்டாக நம்ம டோர்ஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் பேச்சஸோ இல்லை ஒரு டோருக்கு இன்னொரு டோருக்கு கேப்ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இது வால் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 doors கிளாஸ் கொடுத்து கீழே ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்து நம்ம ஒரு மசாலா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது உங்களுக்கு ஸ்லைடிங் டோரில் வேணாலையும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டோரே இல்லாமல் எனக்கு ஓப்பன் டைப்பில் வேணும்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி வேணாலையும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீடுகளுடைய தேவையை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சனோடைய டோட்டல் காஸ்ட் நம்ம இந்த லேஃப்ட் கவரிங், இந்த வால் யூனிட் அண்டு சைடில் ஒரு வால் ரூஃப், கீழே பாட்டம், இந்த ட்ராஸ், இது எல்லாம் டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 83,700 ஆயிருக்கு. ஸோ இது உங்கள் கிச்சனுடைய சைஸை பொறுத்தும், உங்கள் வீடோடைய அளவை பொறுத்தும் கண்டிப்பாக மாறும். ஸோ இது இந்த கிச்சன் இந்த சைஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்குது இப்படியே வருமானலாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ இன்னும் ரேட் ஆனது கம்மியாகவும் வரலாம், இல்லை இன்னும் பெரிய கிச்சனாக இருந்தால் கூடவும் வரலாம், உங்கள் வீட்டில் வர அளவை பொறுத்து கண்டிப்பாக மாறும். இது நம்ம கிச்சன் டாப்பில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டுக்கு ஐவரியும் கீழே ஃபுல்லாக ரோஸ் வுட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம ஹால்லே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பூஜை ரூம், அது உள்ளே ஆல்ரெடி ஒரு சைடு கிரானைட் செல்ஃப் வச்சுருந்தாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் பண்ணியிருக்குங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட் கலரில் பண்ணியிருக்குங்க. இந்த பூஜை ரூம் பண்ணுறதுக்குன்னா டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,500 ஆயிருக்கு. இதுக்கு பேக் ஷீட் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஃப்ரண்ட் டோர்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்க்க போகிறது டிவி யூனிட். நம்ம இதுக்கும் வால் பேனல் எதுவுமே இல்லாமல் ஒரு 3 racks கொடுத்து கீழே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதோடைய சென்டரில் ஒரு கிளாஸ் டோரு, நம்ம செட்டாப் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண வசதியாக இருக்குன்ட்டு கிளாஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதோடைய டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14,500. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோடைய டிசைனை பொறுத்தும் உங்களுடைய தேவையை பொறுத்தும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் நம்ம கிராண்டாகவும் பண்ணிக்கலாம், சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டு மட்டும்தான், இதில் வால் ரூஃப் கிடையாது. ஆல்ரெடி பீரோ இருக்குன்றதுனால நம்ம இதுக்கு பாட்டத்தில் வால் ரூஃப் பண்ணல, லேஃப்ட்டு கவரிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த எல் டைப் லேஃப்ட்டு இந்த ரூமுக்கான டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13,000, அதாவது 13,000 ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம மாடியில் ஒரு 3 rooms லேஃப்ட்டு அண்டு வால் ரூஃபோட நம்ம ஃபுல்
பாக்ஸ் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதுவே நம்ம க்ரீன் ஒயிட்டில் நம்ம பண்ண வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா, நம்ம மேலே ஹை பட்டன்லையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். மற்ற கலர்ஸில் ஏதாச்சும் வேணால் நம்ம பழைய வீடியோக்களை செக் பண்ணி பாருங்கள். நம்ம உட்டன் கலர்ஸ் வேணாலும் இருக்குது, ரெட்டு ஒயிட்டு க்ரீன் ஒயிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாச்சும் வேணால் நம்ம பழைய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு க்ரே. நம்ம லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும், வார்ட்ரூப் பார்த்தீங்கன்னா க்ரே, சென்ட்ரலில் ஒயிட் கலர் ஸ்டிப்பும் கொடுத்து நம்ம உட்டன் ஃபினிஷிங்கில் வரணுன்றதுனால இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிரானைட் செல்ஃபும் இல்லை. அவங்க அதாவது ஃபுல்லி பாக்ஸாக ஃபுல்லி மாடலராக தேவைன்றதுனால கிரானைட் செல்ஃப் வைக்கல, நம்ம ஃபுல் பாக்ஸில் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு ட்ராவோட ஒரு ஹேங்கர் ப்ளஸ் சென்ட்ரல் ட்ராவோட பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா வெயிட் நல்லா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா யூபிசி ராட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ராட்டில் தான் ஸ்க்ரூஸ் வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ட்ரா ப்ளஸ் ட்ரா கீழே செல்ஃபோட பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த வார்ட்ரூஃப் ஒரு 10 feet லென்த்துக்கு, அதாவது வார்ட்ரூஃப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு 10 feet லென்த்துக்கு இருக்குது. இது இன்னொரு வார்ட்ரூஃபில் ஃபுல்லி ஹேங்கர் அண்டு ட்ராவோட பண்ணியிருக்குங்க. இந்த ரூமுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,13,000 ஆயிருக்கு. ஸோ இதுவும் உங்கள் வீட்டு சைஸை பொறுத்து தான் நம்ம கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். இது 10 feet இருக்கிறது, எனக்கு 5 feet போதுன்னா இதில் பாதி தான் வரும். ஸோ வார்ட்ரூஃபோடைய சைஸை பொறுத்து உங்கள் வீட்டுக்கு ப்ரைஸ் ஆனது டிஃபேர் ஆகும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரூமில் பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் ஒரு சிங்கிள் மிரர் வச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் ஒரு டபுள் டோர் வார்ட்ரூஃபோட பண்ணியிருக்குங்க. இதுவும் சேம் ஒயிட் அண்டு கிரே கலர் தான். நம்ம அந்த ரூமில் ஒட்டியிருந்த ஸ்டிப் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டியிருந்தோம், இது கொஞ்சம் டிசைன் பண்ணி ஒட்டியிருக்குங்க. ஸோ இது போல் உங்கள் வீடுகளில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம நம்பர் வீடியோவிலையும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒயிட்டு கீழே கிரே, நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் தான் பண்ணியிருக்குங்க. இது ஒயிட் அண்டு சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பண்ணியிருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளேயும் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்குங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இடம் இருந்ததுனால நம்ம சின்ன ஒரு வார்ட்ரூஃபோட பண்ணியிருக்குங்க. கீழே ஒரு ட்ரா அண்டு பாட்டம் ஓப்பன் டோரோட பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம லெஃப்ட் டோரில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஸ்டிப் டிசைன் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த வார்ட்ரூஃபில் பார்த்தீங்கன்னா சென்டரும் நம்ம ஒயிட் கலர் டிசைன் கொடுத்து பண்ணியிருக்குங்க. ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கு நீ உங்களுக்கு பிடிச்ச கலரில், அதாவது நம்ம இந்த கலர் வேண்டாம், யூபிவிசியில் வேறு என்ன கலர்ஸ் இருக்குன்னா நம்ம நிறைய கலர்ஸ் இருக்குது. பல இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரூமோடைய டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 57,500 ஆயிருந்தது. இது பார்த்தீங்கன்னா கீழே வார்ட்ரூப் சேம் அதே சைஸ் தான், லெஃப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63,000. நம்ம இந்த வீடு முடிக்க டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நாள் தான். பார்த்தீங்கன்னா ஒர்க்கு நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக பண்ணி அதாவது டைமிங்க்கு முடிச்சு தருவாங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் சார், இதோ மெட்டீரியல் வருது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது ஒரு வாரமாக இருக்கும், ஆனால் அவங்க முடிச்சுட்டு வரத்துக்குள்ள 1 மாதம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது போலலாம் இல்லாமல் நம்ம இந்த வீடு ஃபுல்லாக யூபிவிசியில் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் ஜஸ்ட்டு 10 days தான். ஸோ அதனால் உங்கள் வீடுகளுக்கு, அதாவது நம்ம மற்ற மெட்டீரியலில் போகும்போது எடுத்துக்கிற மாதிரி டைமும் இல்லை, மற்ற ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி டைமும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டைமுக்கு கண்டிப்பாக அவங்களும் முடிச்சு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. உங்கள் தேவைன்னா நம்ம நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள்.